இது மாய பூமி அழகிய விவசாய பூமி உயிர் வளத்திடும் நேய பூமி உயிர் வளத்திடும் தூய பூமி அழகிய விவசாய பூமி தாய்மடி என தாங்கும் பூமி காவல் தெய்வம் நம்ம பூமி இது அழகிய விவசாய பூமி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தேவராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சுத்தியும் வந்து மலை மட்டுமல்ல மழையும் சார்ந்த ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு இடத்துல பருவமழை மட்டும் இல்லாம பொதுவாகவே மழையினுடைய வரத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த தேவராயபுரம் கிராமம். இந்த ஒரு கிராமத்துல கதிரேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி ரொம்ப அழகா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் இப்ப அவர்கிட்டயே நம்ம போய் பேச போறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம விவசாயி கதிரேசன் வந்து அவரோட தோட்டத்தில் தலைமுறை தலைமுறையாக சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன வெங்காயம் சாகுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு விலை இருக்கும், நாளைக்கு ஒரு விலை இருக்கும், இல்லை வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு விலை இருக்கும். அதற்காக ஒரு 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 ஷெட்டு ஒன்றும் உருவாக்கியிருக்கிறாரு. அது என்ன வகையான ஒரு ஷெட்டு, எதற்காக அது உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இப்போ அவர்கிட்ட கேட்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கீங்க இல்லைங்களா, அதுவும் வெங்காயத்திற்காக, வெங்காயம் சேமிப்பு பற்றை அதுக்கு பேர். ஆமாங்க. இந்த வெங்காய பற்றை வந்து எதுக்கு அமைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. இந்த வெங்காயம் சேமித்து வைக்கிறதுக்காக இந்த பற்றை அமைக்கிறோங்க. இது வந்து முதல்ல பழைய மெத்தேடில் பண்ணிட்டு இருந்தோங்க. இதனால் வந்து எங்களுக்கு படலெல்லாம் வேஸ்ட் ஆகிற டேமேஜ் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு புது செட்டு வந்து தோட்டக்கலைத்துறை மூலிமா அறிமுகம் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி பண்ண ஆரம்பித்தோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து மூங்கல் சிம்பு அப்படின்னு சொல்லி இந்த படல் வச்சு தான் பண்ணுறோங்க. இது இதனால் என்ன, இப்போ வந்து இப்படி வெர்டிக்கலாக தான் சிம்பு வச்சு பண்ணுறோங்க. இதனால் என்னென்னா மழை தண்ணி பட்டுதுன்னா தண்ணி கீழே பட்டு அப்படியே கீழே உடஞ்சிருங்க. ரெண்டாவது இவ்வளவு கேப் இருக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் நல்லா போகுதுங்க. இதனால் வெங்காயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேமித்து வைக்கிறதுக்கு என்ன பயன், என்ன பலன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெங்காயம் சேமித்து வைக்கிறதுக்கு பார்த்தா எல்லாமே இப்போ இந்த ஏரியா வந்து தேவராயபுரங்க. இங்கே வந்து அதிகப்படியாக சின்ன வெங்காயம் சாகுபடி செய்கிறாங்க. இதில் வந்து எல்லோரும் ஒரே டைமில் அறுவடை பண்ணுறதுனால ரேட் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ அந்த சமயம் இது சேமித்து வச்சோம்னா 4 மாதத்து வரைக்கும் ஸ்டாக் பண்ணலாங்க. அந்த 4 மாதத்தில் எப்போ ரேட் ஜம்ப் ஆகுதோ அந்த சமயம் நம்ம வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணால் லாபகரமாக இருக்குங்கிறக்காக இது சேமித்து வைக்கிறேங்க. சுமார் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாய்க்கோ போகுது அப்படின்னு வைங்க. இது நீங்கள் சேமித்து வச்சிடறீங்க. சேமித்து வச்ச பின்னாடி ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு 50 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வித்துருவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பட்டறையை வந்து அமைச்சிருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போது இந்த பட்டறை அமைச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து அந்த வெங்காயத்துக்கு இந்த காற்று போகிறதுக்கு இந்த ஈரப்பதம் அந்த மாதிரி தட்பவெப்பநிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்களா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு செய்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த அவுட்டில் வர்ற காற்றே வந்து இது தட்பவெப்பநிலை கரெக்டாக வச்சுருக்குங்க. சப்போஸ் காய் ஈரமாக போட்டாங்க கூட இந்த சைடில் போகிற காற்று போடுறதுனால தண்ணி கூட கீழே வடிஞ்சுக்குங்க. காய் வந்து 1 வருஷம் கூட கெட்டு போகிறது இல்லைங்க. நான் 20 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்குங்க. ஒரு இந்த சிம்பு படல் போட்டதுலேருந்து 1 வருஷம் கூட கெட்டு போகலைங்க. இப்போது இந்த பட்டறையை வந்து அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எப்படி இப்போ அமைச்சிங்க? மொத்த செலவு பார்த்தா 180,000 ரூபா வந்ததுங்க. இது வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாக தான் அறிமுகம் பண்ணாங்க. இதில் அவங்களுடைய பங்கு மானியமாக 50% கொடுத்தாங்க. அதாவது 87,500 ரூபா சப்சிடியை கொடுத்தாங்க. மீதி தொகையை நான் போட்டு பண்ணுங்க. மொத்தம் 180,000 ரூபா எனக்கு ரவுண்டாக வந்ததுங்க. இப்போ கீழே வந்து கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கீங்க. அந்த இடைவெளி எவ்வளோ கொடுக்கணும், அதை எதுக்காக கொடுக்குறீங்கிற சொல்லுங்கள். இது 10 அடிக்கு ஒரு கேப் வச்சு தான் ஷெட்டு போட்டிருக்குங்க. இந்த இடைவெளி வந்து கீழே கேப் ஏன் 2 அடி விட்டுருக்குன்னா கீழேயும் ஏர் சர்க்குலேஷன் வேணும் அப்படிங்கிறக்காக இந்த 2 அடி கேப் விட்டுருக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் மேலே வந்து ஒரு ஷீட்டு போட்டிருக்கீங்க ஒரு ஆங்கிளில், அது எதுக்காக அந்த வெயில் மழையெல்லாம் வந்து வராமல் இருக்குது? ஃபஸ்ட்டு நாட்டு முறையில் நான் பண்ணும்போது வந்து படலை ஒட்டின மாதிரியே கீத்து போட்டு எல்லாம் செஞ்சுட்டு பண்ணுவோங்க. இப்படி இருக்கிறனால என்ன, மழை காலத்தில் அவசரம் இப்போ காய் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே காய் கொட்ட முடியாதுங்க. இப்போ இந்த மாதிரி செட்டு இருக்கும்போது காய் எடுத்துட்டு இருக்கிற காய் கொண்டு வந்து அப்படியே உள்ள கொட்டிக்கலாம். காய் வந்து நனைஞ்சு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இதில். சரி, இப்போ வந்து இதை ரொம்ப அழகாக சொன்னீங்க.
கடைசியா நீங்க அறுவடை பண்ணி இதுல சேமிச்சு வச்சு அதிகப்படியா என்ன விலைக்கு வித்தீங்க? ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன 65 ரூபாய் வரைக்கும் வித்தங்க. 65 ரூபாய் அது சேமிக்காம நீங்க வித்துருந்தீங்க அப்படின்னா என்ன விலைக்கு போயிருக்கும்? அன்னைக்கு வந்து 22 ரூபாய்க்கு போச்சுங்க. அப்ப 22 ரூபாய் 65 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோக்கு 40 ரூபாய் லாபம். ஆமாங்க. அப்ப ஒரு டன்னுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு 40,000 ரூபாய் லாபம். லாபங்க. இப்போ நீங்க வந்து இதே 5 டன் அப்படின்னு சொன்னா 2 லட்சம் இதனுடைய மடங்கு அதிகரிச்சுட்டே போகும். ஆமாங்க. அதனால இந்த வெங்காயம் சேமிப்பு பற்ற அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் குறிப்பா இந்த சின்ன வெங்காயம் சாகுபடி பண்றக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மக்காச்சோளம் போடுறேங்க, அதையும் நான் சேமிச்சு பண்றதுக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பற்ற அமைச்சிருக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் இல்லாம மக்காச்சோளம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இரட்டிப்பு பயன்கள். ஆமாங்க. மக்காச்சோளம் வந்து ரேட் கிடைக்குங்க ஒண்ணு. ரெண்டாவது மக்காச்சோளம் கருது தட்டிலிருந்து எடுத்து உடனே அரைச்சோம்னா வந்து காய போடுறதுக்கு ரொம்ப ஈரப்பதத்தோட அரைச்சு காய வைக்க முடியாதுங்க. இதில் சேவ் பண்ணும்போது 2 மாதம் சேவ் பண்ணும்போது அந்த ஈரத்தன்மையெல்லாம் இதாகி போகுதுங்க. மறுபடியும் காய வைக்க வேண்டியதெல்லாம் அரைத்து உடனே அரைச்சு உடனே சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம விவசாயி கதிரேசன் அவர் வந்து சொன்ன மாதிரி அவருடைய தோட்டத்தில் தலைமுறை தலைமுறையாக சின்ன வெங்காயம் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன வெங்காய சாகுபடியை வந்து சேமித்து வச்சு வைக்கிறதுனால அவருக்கு அதிகப்படியான விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்காக இந்த சின்ன வெங்காயம் சேமிப்பு பட்டறையை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதை பற்றி அவர் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னார். இனி அந்த சேமிப்பு பட்டறையை வந்து எப்படி உருவாக்குவது, அதற்கான மானியங்கள் என்ன, என்னென்ன ஆவணங்கள் தோட்டக்கலைக்கு இவங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தோட்டக்கலையினுடைய உதவி இயக்குனர் வசந்தி ஞானசேகரன் அவர்களிடம் கேட்போம். தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு 900 எட்டு வரைக்கும் சின்ன வெங்காயம் சாகுபடி இருக்குதுங்க. இந்த வருடம் வந்து இப்போ நிலவி வர்ற வெங்காய விலையை இப்போ பார்க்கும்போது இன்னும் வந்து அதிகமான ஏரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வெங்காயம் வந்து ஒரே நேரத்தில் வந்து அறுவடைக்கு வரும்போது விவசாயிகள் அதை சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வசதிகள் இங்கே ரொம்ப கம்மிங்க. அவங்க வந்து லோக்கல் மெத்தடில் வந்து இந்த மூங்கில் சிம்முங்கிற ஒரு படலை வச்சு எல்லா பட்டறையும் போடுறாங்க. ஆனால் அது 1-2 வருஷத்தில் வந்து கரையான அரிக்கிறதுனாலையோ இல்லை காற்றுனாலேயோ எதனோ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த குறைந்த செலவில் வெங்காய பட்டறை அமைப்பதற்கான ஒரு திட்டம் புதுசாக இந்த கோவை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழ் வந்து தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் தேவராயபுரத்தில் இருக்க திரு கதிரேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து இந்த திட்டத்தை வந்து பயனடைஞ்சிருக்காரு. அந்த திட்டத்தின் கீழ் இவர் தன்னோட தோட்டத்தில் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வெங்காய படல் வந்து அமைச்சிருக்காரு. இது சுமார் 100 அடி நீளம் உள்ள ஒரு படல். இதில் வந்து என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா நல்ல காத்தோட்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மூங்கில் சிம்பு வச்சு பக்கவாட்டிலெல்லாம் படல் அமைச்சிருக்காரு. மேலே வந்து திடீர்னு மழை வெஞ்சாலோ அதிகமான வெயில்னாலோ அதிகமான மழையினாலோ பாதிக்காதவாறு இந்த சேமித்து வச்சுருக்க வெங்காயம் வந்து பாதுகாக்கப்படுதுங்க. அந்த இப்போ வெங்காய பட்டறைக்கு உள்ள அவங்க சேமிக்கிற வெங்காயமானது வந்து அதுக்கு மேலே வந்து ஹீட்டு அஸ்பெஸ்டஸ் ஷீட்டு போட்டிருக்கனால ஹீட்டு இறங்கும்னு நினைக்கலாம் விவசாயிகள். ஆனால் அதுக்கு மேலே வந்து தென்னை ஓலையை வந்து நல்லா மீவி அதுக்கு மேலே நல்லா வந்து ஹீட்டு இறங்காத மாதிரி பாதுகாப்பு பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட 1-4 மாதம் வரைக்கும் இந்த பட்டறையில் நம்ம வெங்காயத்தை பாதுகாப்பு பண்ணலாம். இப்போ தீபாவளி எதிர்நோக்கி இருக்கிற தீபாவளிக்கு வந்து அதிக விலை கிடைக்கும் பட்சத்தில் வந்து அந்த சமயத்தில் இவங்க இந்த வெங்காயத்தை அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் அடைவாங்க. இதுக்கு தோட்டக்கலை துறையில் வந்து தொண்டாமுத்தூர் யூனியன் ஆஃபீஸில் இயங்கிட்டு இருக்க தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் இவங்க வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க. விவசாயிகள் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு விண்ணப்பம், விவசாயியோட சிட்டா அடங்கல், அவரோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பேங்க்கு பாஸ்புக்கோட முன்பக்க நகல். இது ஏன் கேட்டிங்கன்னா விவசாயிக்கு வந்து நாங்கள் கொடுக்குற 50% மானியம், அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு ஆகிற செலவுங்க 180,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. 50% மானியம் வந்து விவசாயிக்கு கிடைக்குதுங்க. அதில் வந்து 87,500 இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் போடுறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 87,500 ரூபாய் மானியமாக கொடுக்குறோம். அது வந்து பேங்க்குக்கு அவர் அக்கௌண்ட்டுக்கு ECS மூலமாகவே நேரடியாக போய் சேர்ந்துருங்க. இந்த மாதிரி இப்போ விவசாயிகள் ஆலந்துறையிலையும் 2 ஸ்ட்ரக்சர் அமைச்சிட்ருக்காங்க. இந்த இது வந்து 2014-15 3 ஸ்ட்ரக்சர்கள் அமைச்சு முடிச்சிட்டோம். இனி 2015-16 வந்து ஒரு 6 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இலக்கு. அதுக்கு சில விவசாயிகள் வந்து தங்களோட தேவைகளை கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பமாக. இனி மேற்கொண்டு இந்த விவசாயிகள் மற்ற மாவட்டங்களிலும் மீதி 32 மாவட்டங்கள் இருக்குது, அதில் வெங்காயம் சாகுபடி அதிகமாக உள்ள மாவட்டங்களில் இதே மாதிரியான ஒரு வெங்காய பற்றை வந்து அமைக்கலாம். அதுக்கு அந்த விவசாயிகள் அந்தந்த மாவட்டத்தில் இயங்கி வரும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி தங்களோட விண்ணப்பங்களை தெரிவித்தா அவங்களுக்கு மானியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து ஒரு மிக சிறப்பான திட்டம். ஏன்னா இப்போ வெங்காய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது
இதை வந்து நாலு மாதம் வரைக்கும் சேமித்து வைக்கிறதுங்கிறது ஒரு மிக சிறப்பான செயல். அதனால் வந்து இந்த மாதிரியான பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போடுறதுனால விவசாயிகள் வந்து 10-15 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் வெங்காயத்தை சேமித்து வச்சு அதிக விலை கிடைத்து அதிக லாபமும் பெறலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட, நான் எப்பவும் ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும் மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக, உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பொதுவா வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்குக்கு போய் ஏடிஎம் மிஷின்ல வந்து பணம் எடுப்போம். அதே மாதிரிதான் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறை சார்பாக ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மிஷினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வெண்டைக்காய் விதை வேணும், தக்காளி விதை வேணும், அவரை விதை வேணும், இந்த மாதிரி பல விதைகள் தேவைப்பட்டாலும் நேரடியாக பணம் கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக ஒரு ஏடிஎம் மிஷின், அதாவது தானியங்கி விதை வழங்கக்கூடிய ஒரு கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு கருவியில் நம்ம பணத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன விதை வேணுமோ அதை வந்து பட்டனை அமுத்துனா போதும், அந்த விதை நமக்கு கிடைச்சிடும். அந்த வகையான மிஷினை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். காய்கறி பயிர்கள் துறையினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவரை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். மேடம் வணக்கங்க. என் பெயர் சரஸ்வதி, நான் காய்கறி பயிர்கள் துறையின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த துறையின் பல்வேறு விவசாயிகளுக்கான பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வருகிறோம். அதில் ஒரு யுக்தி தான், நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு டிஎன்ஏலிருந்து, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்களுக்கான விதைகளை கொடுப்பது ஒரு உத்தி எங்களுக்கு. அதில் நாங்கள் வந்து பல்வேறு விதமான பயிற்சிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். அதில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் வந்து இந்த சீட் வெண்டிங் மிஷின். இந்த சீட் வெண்டிங் மிஷின் வந்து தானியங்கும் விதை வழங்கும் கருவி. இந்த கருவிக்கான விதைகளை வந்து காய்கறி பயிர்கள் துறையிலேருந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கருவியை வந்து எங்களுக்கு தெரிவித்து கொடுத்தது வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் சீட்ஸ், தனி விதைக்கான தனி அலுவலர் அந்த டைரக்டரேட்லேருந்து இந்த மிஷின் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 13 வகையான காய்கறி பயிர்களுக்கான விதைகளை நாங்கள் கொடுக்குறோங்க. இந்த 13 வகையான காய்கறிகளும் வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகவும் குறைந்த வரி, அதாவது ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபாய் அப்படிங்கிற வகையில் நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்குகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரம் வேணாலும் அந்த அரசு அலுவலர்களை எதிர்பார்க்காம அவங்க வந்து தானாகவே வந்து அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் எப்போ வேணாலும் இந்த விதைகளை அவங்கள வந்து வாங்கிக்கலாம். அதுக்காகவே நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியோட ஃப்ரண்ட் ஏரியாவில், அதாவது நுழைவாயில் பகுதியில் நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதே மாதிரி இன்னும் 10 தானியங்கி விதைக்கருவிகளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களிலும் காலேஜிலும் அந்த தனி அலுவலர் விதை அவர்கள் மூலமாக நாங்கள் வந்து அதை நிறுவிட்டு வர்றோம். இதுக்கு தேவையான விதைகளை வந்து விவசாயிகள் மூலம் நாங்கள் உற்பத்தி செய்து அதை வந்து தரமெல்லாம் பரிசோதித்து தரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் அதுக்கு வந்து லேபிள் பண்ணி இந்த விதைகளை வந்து தானியங்கி விதை மூலம் நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவின்னு ஒரு கருவியை பற்றி ஒரு நேரம் பார்த்தோம். இப்போ அந்த கருவியை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறப்ப சொல்ல போகிறோம். முக்கியமாக அந்த கருவியை பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்திய அளவில் வந்து வெவ்வேறு இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய இதுக்கு வந்து உணவுப் பொருள்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்த விதை வழங்கும் கருவி வந்து முக்கியமாக காய்கறி விதைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக அளவில் விநியோகிக்கிற எண்ணத்தில் வந்து இந்த விதை வளம் கருவி வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த விதை வளம் கருவியில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை ஒரே முறையில் வந்து நம்ம 1000 விதை பாக்கெட்டுகளை வந்து சேமித்து வைக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வகையான விதை காய்கறி பயிர்களை வந்து, அதாவது காய்கறி வகைகளை வந்து நம்ம லோட் பண்ணி வைக்கலாம். இப்போ 40 வகையில் பார்க்கும்பொழுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்டை டயத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்குற வந்து 15 வகையான காய்கறி பயிர்களை வந்து காய்கறி வகைகளை வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த காய்கறி விதைகளை வந்து எப்படி எடுக்கணும், இந்த வெண்டி இந்த ஆட்டோமேட்டட் சீடு வெண்டி விஷயம் சொல்லக்கூடிய தானியங்கி விதை வழங்கும் கருவிலேருந்து எப்படி விதையை வந்து எடுக்கணுங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான அடுக்குகள் இருக்கும். இந்த 6 வகையான அடுக்குகளை பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு அடுக்கலையும் வந்து ஆறு வகையான விதைகளை வந்து அடுக்க முடியும். மேலேருந்து ஆறு வகை அடுக்கல் இருக்கும், கீழேருந்து ஆறு அடுக்கல் இருக்கும். இந்த ஆறு அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான காய்கறிகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் ஒவ்வொரு காய்கறி விதைக்கு உள்ள வந்து ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நமக்கு வந்து இது வெண்டையா தக்காளியா என்ன எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த விதைகளும் கருவியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உதாரணம் பார்க்க போனீங்கன்னா இப்போ வெங்காயம்ங்கிற விதை வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வெங்காயம்ங்கிற பாக்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த வெங்காயம் பாக்கெட்டு கீழே வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தா வெங்காயம்னு தெரியும். அது கீழே வந்து என்ன நம்பர் எழுதிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்ங்கிறது வந்து C2 எழுதிருக்கு. அப்போ C2 விதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு முடிவு விதை என்ன பண்ணணும், முக்கியமாக அந்த 10 ரூபாய் நோட்டு தான் பயன்படுத்தி. இதில் உள்ள பாக்கெட் எல்லாமே வந்து 10 ரூபா தானக்குள்ள விதைகள் தான் இருக்கும். இப்போ 20 ரூபா பாக்கெட்டையோ பயன்படுத்த முடியாது. 2 5 ரூபா நோட்டை பயன்படுத்தலாங்கிறலாம் பண்ண முடியாது. இதில் வந்து எல்லாமே 10 ரூபா நோட்டை தான் பயன்படுத்த முடியும். முக்கியமாக அந்த 10 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டை வந்து விடும்போது நிறைய விவசாயிகள் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டை மடிச்சு விட்டுறாங்க. அதுதான் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. மடிச்சு விட்டால் என்ன பண்ணோம்னா அந்த சென்சார்னு சொல்லக்கூடிய சென்சார் கட் ஆகி விதை எடுக்காது, மிஷின் வந்து அப்படி ஸ்டாப் ஆகிடும். அதனால முக்கியமாக விவசாயிகள் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து இந்த 10 ரூபா நோட்டை வந்து மடக்காமல் என்ன இது இருக்கோ இதே பொசிஷன் வந்து விடணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஃபஸ்ட்டு பணத்தை விட்டுட்டு தான் நம்ம வந்து இன்செப்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிஸ்பிளே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் செலெக்ஷனுங்கிற வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பணத்தை விட்டுறணும். பணத்தை விட்டோம்னா அந்த பணத்தை வந்து மிஷின் உள்ளே எடுத்துக்கும். எடுத்த உடனே மேக் செலெக்ஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன எதை செலக்ட் பண்ணுவோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காய விதை வேணும்னா C2 செலக்ட் பண்ணும். இப்போ வந்து சிங்கிற ஒரு பட்டன் இங்கே இருக்கும். இந்த சியை அமுக்கிட்டு அப்புறம் 1, 2, 3 வந்து 9 வரை இருக்கும். இதில் வந்து 2 அமுக்கணும். அப்போ C2 அமுக்கிட்டோம்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த C2 விதை வந்து அந்த ரோல் வந்து அந்த சுத்தும். அந்த ஒரு ஸ்ப்ரிங் ரோல் இருக்கும், அதை சுற்றி வந்து அந்த பாக்கெட் வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சென்சார் கட்டாக அப்படி கீழே விழுந்துடும். இப்போ கீழே விழுந்தால் என்ன பண்ணணும்னா அந்த விதை கீழே வந்து இந்த இடத்துல வந்து விதை எடுக்கும் இடம்னு இப்போ நம்ம லேபிள் பண்ணியிருக்கோம். விதை எடுக்கும் இடம்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல நம்ம விதையை வந்து எடுத்துக்கலாம். விதை எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் விதை எடுக்கணும். தமிழகத்தில் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திய இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியினுடைய முன்னோடி திட்டத்தினுடைய பலனை பார்த்துவிட்டு அகில இந்திய அளவில் மத்திய அரசாங்கம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் இந்திய அளவில் அனைத்து பகுதிகளிலும் இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியை கொண்டு செல்வதற்காக வேண்டி இந்த மேக் இன் இந்தியா என்கிற ஒரு மன்மிகு நமது பிரதம மந்திரியினுடைய திட்டத்தின் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் வில்லேஜிலும் சென்றடைவதற்கான திட்டங்களை தற்சமயம் நமது பல்கலைக்கழகத்துடைய மாடலை பார்த்து தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதுவும் செயல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்திய அளவில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியின் மூலமாக பயன்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க, போய் அவகிட்ட சொல்லுங்க. யாருகிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்ப பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்து நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். வணக்கம். என் பேர் கேபி பொன்னுசாமி, காலூர் புதூர், வடக்கு தோட்டம், அவிநாசி தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம். இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் நிறையா வந்து முதல் பிரச்சனை வந்து வேலையாட்கள் பிரச்சனை தான். இதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து நாகரிகமான முறையில் செஞ்சோம்னா ஆள் பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டால், விவசாயத்துக்கு இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு சின்ன மிஷின். இது வந்து பண்ணையில் மாடுகள் கழுவுறது, இந்த கட்டை கழுவுறது, இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த கட்டையில் இருக்கிற பூச்சி புழுகள், மாட்டில் இருக்கிற நோய் நொடிகள் இதெல்லாம் நீங்கி போகும். இது முடியும் சீக்கிரம் குறைவான தண்ணியில் நல்ல முறையில் வேலை செய்யுது. அதனால் இந்த விவசாய பண்ணையில்
இது ஒரு உபத்தொழிலுக்கு நம்ம தீபாவளி வேசணுமே ரொம்ப நேரமாகும். ஆனால் இது வந்து சீக்கிரமாக வந்து சுத்தமாக செய்யும். அதனால் இந்த கருவி நாம் வந்து முதல்ல அறிமுகப்படுத்த விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். இது வந்து வீட்டு தோட்டம் இருந்தாலும் கூட வீட்டு தோட்டத்தில் பூச்சி மருந்து ரோஜா செடி இல்லை கீரை வகைகள் இதுக்கெல்லாம் வந்து உரம் கொடுக்கறதா இல்லை அதுக்கு தகுந்த மருந்து அடிக்கிறதா புழு பூச்சிகளாக வந்து நம்ம நல்லா கட்டுப்படுத்தலாம். எல்லா வீட்லேயும் நல்லா செடிக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். செடி சத்தைகள்லாம் நல்லா ஒரு பூ மாதிரி போகுது, நல்லா ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றாச்சு மோட்டாரில் இயங்குது, அதாவது மின் மூலியமாக தான் இயங்குது. நம்மளுக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மியாகும். ஏன்னு கேட்டால் இந்த ட்ரம் வந்து 100 லிட்டர் தண்ணி, இது வந்து அரை மணி நேரம் ஓட்டினா தான் இந்த தண்ணியை 100 லிட்டர் முடியும். அப்போ தண்ணி ரொம்ப சிக்கனம், வேலை சீக்கிரமாக முடியுது, நல்ல வேலை செய்யலாம். சொல்லுங்களேன், இது வந்து மோட்டார் வந்து கம்பர்ஷன் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. மோட்டார் வந்து துருவாக வந்து தண்ணி வரதில்லை, கம்பர்ஷனுடைய பவர் அதாவது வந்து அதனுடைய அழுத்தத்தினால வந்து நம்மளுக்கு பீச் கொடுக்குது. ஆனால் தண்ணி வந்து நம்மளுக்கு கத்தரி கழுவுறக்காக எதாக இருந்தாலும் எல்லாமே யூஸ் ஆகும். வண்டி சுக்கலாம், இல்லை செட்டுக்கு ஒரு பூச்சி மருந்துக்கலாம், எல்லா வகைக்கும் இது நல்லா முறையாக இருக்கணும். இப்போ இந்த சௌரியம் இல்லைன்னா நான் வந்து ஸ்ப்ரேயர் வேணும். ஸ்ப்ரேயர் வேணால் பெட்ரோல் வாங்க. இன்றைக்கி பெட்ரோல் இப்போ 50 ரூபா 60 ரூபாய்க்கு பெட்ரோல், 70 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்குது. ஆனால் அந்த பெட்ரோலும் ஒரு மணி நேரம் ஓடும் போது நம்மளுக்கு வந்து 70 ரூபா செலவாகுது. ஆனால் இதில் வந்து கரம்சாஸ் மீதியம் வந்து ஒரு 2 ரூபா தான் கணக்கு வரும். இந்த மோட்டாருக்கு வந்து 2 ரூபா தான் கணக்கு வரும். வேலையை சிக்கனா கரண்ட்டுக்கு நேரத்துக்கு நம்ம உபயோகிச்சுக்கலாம், நல்ல முறையில் செய்யலாம். அடுத்தபடியாக வந்து விவசாயத்தில் வந்து முக்கியமான வேலைங்கிற போது இந்த மாட்டு தீவனத்துக்கு இதனுடைய புல் வந்து கோப்போகிறோம். இந்த தீவனத்தை அறுக்கிறதுக்கு வேலையாட்கள் வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் கை அரிக்கும், கால் அரிக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள். இப்போ நம்மளுக்கே வந்து நாமளும் அரித்தாலும் கை அரிக்கும். ஆனால் இருந்தாலுமே இதை நாம் கை அறியாமல் வேலை சீக்கிரம் முடியுமாற இந்த மிஷின் கொண்டு நாமல் சீக்கிரமாக, அதாவது வந்து ஒரு மணி நேரம் அறுக்க வேண்டிய தட்டை 1 நிமிஷத்தில் இது அர்த்தப்படும். இதனால் வந்து நம்மளுக்கு நேரம் சிக்கம், வேலை சீக்கிரம் முடியுது. வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம், மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம், மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கையை ஊட்டினோம், நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம், புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையா. இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. மற்றபடி விவசாயத்தில் வந்து விவசாயத்துக்கு முக்கியமாக எதிரி வந்து களை. இந்த களை வந்து பயிரோட போட்டி போட்டு நம்ம உரத்தையே எல்லாமே வந்து களை எடுத்துக்குது. இதுக்கு வந்து மழை களை வெட்டணும் ஒரு ஏக்கராவுக்கு 3000 ரூபா 4000 ரூபா ஆகுது களை வெட்டுறக்கு. ஆனால் வந்து தக்க சமயத்தில் ஆள் கிடைக்கிறதில்லை. ஆனால் அந்த 3000 ரூபா களை வந்து சிக்கனமாக இந்த சின்ன பவர் வீடர் மூலிமா 50 ரூபாயில் 1 லிட்டர் டீசலில் வந்து 1 ஏக்கரா காடு களை வெட்ட முடியும். களை வெட்டலாம், ஈஸியாக வெட்டலாம். அதனால் வந்து பெரும் பெரிய விலையில் இது வந்து ஒரு 64 ரூபாய் ஆகுது, 68 ரூபாய் ஆகுது. இந்த 68 ரூபாயில் பாதி அரசு வந்து மானியமாக கொடுக்குது. நம்மளுக்கு வந்து 34125 ரூபாய் தான் வந்து கட்ட போகிறோம். இந்த விவசாயத்தில் வந்து எல்லா விவசாயமே வந்து வாங்கி பயனடலாம். இது வந்து குறுகிய சந்து, அதாவது வந்து 2 அடிக்குள்ளே இருக்கிற 2 அடி அகலத்தில் எந்தெந்த சந்து இருந்தாலும் ஓட்டலாம். இப்போ நான் வந்து மல்பரி காடு, இந்த மல்பரி காட்டில் வந்து 2 அடி 2 அடி சந்து இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்கள்லாம் வந்து நிறைய விவசாயத்துக்கு நிறைய வந்திருக்கு. இதே வந்து நாம் அது அதிகமான மூலதனம் இல்லாமல் அதாவது நமக்கு அரசு மானியத்தோட நிறைய பக்கம் கிடைக்குது. அவங்கவுங்க மாவட்டத்தில் ஒவ்வொரு பொருள் துறையிலுமே நம்மளுக்கு தேவையான சில மிஷின்கள்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அவங்கவுங்க விருப்பமில்லையா இன்னும் யார் தேவையான அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் புருஷம் ரெண்டு பேர் இருக்கிறோமா விவசாயம் தாராளமாக செய்யலாம், ஆள் பிரச்சனை இல்லை. இது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்களை வாங்கி உபயோகிக்கும்படி மிக தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் கேபி பொன்னுசாமி, கானூர் புதூர், அவனாசி தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9788251 24. வணக்கம். यूरिया का स्वदेशी उत्पादन 70 लाख टन बढ़ाने के लिए 6 उर्वरक संयंत्रों का उद्धार किया जा रहा है। FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और BVFCL की नामरूप फोर्थ। सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा। अनाज का उत्पादन 10% तक बढ़ेगी 10 से 15% नाइट्रोजन क्षमता,